ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜில்லுனு காஃபி. நம்ம ரொம்ப நாளாகவே வீடியோ போடவே இல்லை. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு புது வீடியோவோடு நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூஸ்க்கு என்ன மாதிரி ட்ரெஸ் கோட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் ஆகி நம்ம சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நமக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ட்ரெஸ் கோடுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வந்து ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஜென்ஸுக்கான, அதாவது மேல் கேண்டிடேட்ஸ் என்ன மாதிரி ட்ரெஸ் கோட் போடணும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் என்ன மாதிரி ட்ரெஸ் கோட் போடணும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ் கோடுங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கான ட்ரெஸ் கோடை பார்க்கலாம். இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மூணு கலருமே வந்து இன்டர்வியூஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான கலர் அப்படின்னு தான் சொல்லலாம். அதுவும் அந்த நடுவில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா கலர் டோனுக்குமே வந்து அது சூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போவுமே மேலே போடுற ஷர்ட் வந்து லைட் கலராகவும் கீழே பேண்ட் வந்து டார்க் கலராகவும் இருக்கிறது ரொம்பவே நல்லது. மேக்ஸிமம் ஷர்ட்டை வந்து இன் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. டக்இன் பண்ணலை அப்படின்னீங்கன்னா உங்களோட ஷர்ட்டோட லென்த் ஜாஸ்தி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பட்டன் கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் டக்இன் பண்ணுறீங்க, அதாவது இன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஷர்ட்டோட பட்டன்ஸோட லைனும் பக்கிள்ஸும் உங்களோட ஜிப்போட லைனும் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் போடுறது, ஜீன்ஸ் போடுறது, அத்லெட்டிக் ஷூஸ் போடுறது, ஷேவ் பண்ணாமல் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஒரு இன்டர்வியூக்குன்னு வரும்போது கேஷுவல் ஷர்ட்ஸ், கேஷுவல் பேண்ட்ஸ் தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட பெல்ட் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் உங்களோட ஷூஸ் இருக்கிறது ரொம்பவே நல்லது. காலில் கிடக்கிற ஷூக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மனுஷங்களை வந்து பார்க்கும்போது நம்மளை அறியாமல் அவங்களோட கால்களை பார்க்கறது தான் விஷயம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளை அறியாமலே நம்ம அவங்களோட கால்களை பார்ப்போமா, அப்போ அந்த காலில் போடுற ஷூ வந்து ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு தாங்க சொல்லுவேன். சிலருக்கு வந்து என்ன கலர் பேண்ட்டுக்கு என்ன மாதிரி என்ன கலர் ஷூ போடணும் அப்படிங்கிறது தெரியாது. மேக்ஸிமம் பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் ஷூஸ் வச்சுக்கோங்க. உங்களோட பேண்ட் வந்து நேவி கலர் இல்லைன்னா கிரே கலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளாக் கலர் ஷூஸும் போடலாம், ப்ரௌன் கலர் ஷூஸும் போடலாம். மித்தபடி காமனான விஷயம் தாங்க, பிளாக் கலர் பேண்ட் போடும்போது பிளாக் கலர் ஷூஸ் போட்டுக்கோங்க, ப்ரௌன் கலர் பேண்ட் போடும்போது ப்ரௌன் கலர் ஷூஸ் போட்டுக்கோங்க. ஷூஸ் போட்டால் மட்டும் போதாதுங்க, ஷூஸ்க்கு பாலிஷ் போட கண்டிப்பாக மறக்காதீங்க. சில ப்ரொஃபஷனல் இன்டர்வியூஸ்க்கு வந்து கோட் ஷூட் தான் போட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கோட் ஷூட் உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்களோட ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும், உங்களுக்கு நான் அளவெடுத்து தச்சுக்கோங்க. அடுத்த விஷயம், அது ஃப்ரெஷ்ஷாக அயன் பண்ணியிருக்கணும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷர்ட்டோட ஸ்லீவ் வந்து அந்த சூட்டோட ஸ்லீவை விட கொஞ்சம் அரை இன்ச் நீளமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார்மல் டைஸ் யூஸ் பண்ணுறதாங்க ரொம்பவே நல்லது. ரொம்ப ஃபங்கியான, அதாவது கலர்ஃபுல்லான டைஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்களோட ஷர்ட்டுக்கு நியூட்ரலாக இருக்கிற மாதிரி உங்களோட டை இருக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு போகிறக்கு முதல் நாள் போய் ஹேர் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு ஒரு 2 டேஸ்க்கு பிஃபோர் போய் ஹேர் கட் பண்ணுங்கள். ஷேவிங்கை இன்டர்வியூ போகிற அன்னைக்கு பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. உங்களுடைய கைகள்லையோ இல்லை தெரிகிற மாதிரியோ டேட்டூஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த டேட்டூஸ் ஹைட் ஆகிற அளவுக்கு உங்களோட ட்ரெஸ்ஸிங் இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கையில் கேரி பண்ணுற விஷயங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கணும். அதாவது தேவையில்லாத விஷயங்களை கேரி பண்ணாமல், ஒரு கையில் வாட்ச் போட்டிருக்கீங்க, இன்னும் கையில் ரிங் போட்டிருக்கீங்கன்னா ஓகே, அதை தாண்டி நீங்கள் பெரிய விஷயங்கள் எதுவும் போடாதீங்க. நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பெக்ஸ் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாக்ஸ் போடாமல் ஷூ போடாதீங்க, ஒயிட் சாக்ஸ் கண்டிப்பாக போடாதீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம மேலே இருக்கிற வேர்வை நாற்றம் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு டியோட்ரண்ட்ஸும் பர்ஃப்யூம்ஸும் கண்டிப்பாக போடுங்க. அது ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மைல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெயின்டைன் ஃப்ரெஷ் ப்ரீத், அதாவது மவுத் ஃப்ரெஷ்னர் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சாக்லேட் போட்டு வந்து உங்களோட ப்ரீத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஆப்போசிட்லேருந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு நம்மளோட வாயிலேருந்து ஒரு துர்நாற்றம் வராமல் பார்த்துக்கோங்க. ப்ரீத் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூவிங் கம்மோ சாக்லேட்டோ வாயில் ஒதுக்கிட்டே இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிடாதீங்க. அதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. டை போடுறீங்க அப்படின்னா உங்களோட டையோட எண்டு வந்து உங்கள் பெல்ட்டோட ஸ்டார்டிங் லைனில் இருக்கிற மாதிரி அவ்வளோ நீளத்துக்கு இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க.
கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த புது விஷயத்தோடு உங்களுக்கு சந்திப்பேன். அன்டில் தென், பாய்.